Hello friends, welcome to Samayal Super. Sambare vekka thevailenga indha oru podi irundha podo suvayana paruppu podi eppadi seidha paakaporo white rice oda neyyo alladhu nalla neyyo seithittu indha paruppu podi seithu saaptona avlo devamardhama irukum kandippa neenga indha recipe-ya veetla try panni paarenga vaanga ippadi eppadi seidhanu paakalam video ku polam stove on pannittu kadai vechirken idhula 1 cup alavukku thooram paruppu seithukalam thooram paruppu vandu midhamana theeyila vechi namma varuthukkanum இந்த பருப்பு 15% ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் இதுக்குள்ள 15 பல்ல அளவுக்கு பூண்டு வந்து தோளோட எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு வந்து தோளோட சேக்கும்போது அதனுடைய फ्लेவர் நல்லா இருக்கும் இப்போ இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் கூடவே 10 இருந்து 12 காய்ந்த மிளகாய் வரமிளகாய் எடுத்துக்கங்க அதையும் இதுல சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் இந்த பருப்பு பருப்போட சேர்ந்து அந்த பூண்டும் வரமிளகாயும் அந்த சூட்ல நல்லா வறுபட்றோ பருப்பு வந்து நல்ல வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கணும்ங்க நல்ல மிதமான தீயில வச்சு வறுத்தீங்கனாதான் அந்த பருப்பு பொடி அவ்வளோ நல்லா கமகமன் வாசனையா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு வறுத்திட்டே வாங்க நல்ல வாசம் வரணும் தோரம் பருப்பு வந்து பாதி வறுபட்டதுக்கு அப்புறம் மிளகு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேக்கறேன் உப்பு சேர்த்துட்டு நம்ம வறுத்திட்டு செஞ்சோம்னா பொருள் வந்து நீண்ட நாட்களுக்கு வண்டு பூச்சி பிடிக்காம நல்ல ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் பாருங்க வறுத்திட்டே இருக்கலாம் நல்ல வாசம் வரும் கமகமன்னு ஒரு 80% வறுபட்டதுக்கு அப்புறம் இதுக்குள்ள 1/2 கப் அளவுக்கு நம்ம தோரம் பருப்பு 1 கப் எடுத்திருந்தோம் இல்லீங்களா பாருங்க இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறம் 1 கப் தோரம் பருப்புக்கு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க சரிக்கு சரி சேர்க்க கூடாது 1 கப் தோரம் பருப்புக்கு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் நம்ம சட்னிக்கு சேப்போம் இல்லீங்களா அந்த கடலை வறுத்த கடலைன்னு சொல்வாங்க இல்லீங்களா அதுதான் இது சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் ஃப்ரை பண்ணிக்கோங்க போதும் எல்லாமே இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க அந்த கடாயோட சூட்லயே இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிக்கும் இது அப்படியே ஆற விட்டுடலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆறினதுக்கு அப்புறம் பாருங்க நல்லா ஆறி வந்துடுச்சு நல்லா கிறிஸ்பா இந்த மாதிரி இருக்கு இப்போ வந்து மிக்சி ஜார்ல நம்ம போட்டு அரைச்சோம்னா நல்லா பவுடர் ஆயிக்கும் மிக்சி ஜார் வந்து ஜார்ல கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மாதிரி நல்லா ட்ரை பண்ணிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஆற வச்சிருக்கிற பருப்பு எல்லாம் இதுல சேர்த்துக்கலாம் ஈரம் இருந்ததுன்னா பொருள் வந்து நமக்கு ரொம்ப நாட்களுக்கு வராது அதனால தண்ணி படாம பாத்துக்கணும் இப்போ இதை நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்க ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறைன்னு இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இதுதான் சரியான பக்குவம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப பவுடராக பண்ணிட்டாலும் நல்லா இருக்காது அதே மாதிரி ரொம்ப குறைன்னு இருந்தாலும் நல்லா இருக்காது மீடியமாக அரைச்சிக்கோங்க இது நல்லா ஆறுனதும் ஒரு ஆட்டிட் கண்டனர் எடுத்து சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க சுட சுட நம்ம ரைஸோட நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ சேர்த்துட்டு இந்த பருப்பு பொடியை 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மணக்க மணக்க பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு பாருங்க நீங்களும் இதே மெத்தட்ல வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக வரும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே நிறைய ரெசிபிஸ் இருக்கு விசிட் பண்ணி பாருங்க பாருங்க சுட சுட சாத்தோட நெய் பருப்பு பொடி சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ஒரு வத்தல் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா கூட சூப்பராக இருக்கும் சிம்பிளா இது கூட ஒரு ரசம் வச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்